ஆதன் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட முடிவையும் கருத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறவர் தான் எஸ்டிஆர். இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் எஸ்டிஆர் தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத கெத்தாக ஓப்பனாக சொல்லுவார். இதனாலேயே எஸ்டிஆர் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கானவர்னு அவரை பற்றி டைரக்டாகவே பேசியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கூட ஆமாம் என்னால் முடியுது நான் பண்ணுறேன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் சொல்லியிருக்காரு. இப்படி மனசுல பட்டத ஓபனா சொல்றாருல்ல, ஆமாங்க எஸ்டிஆர் கெட்டவர் தான். அப்பவே தமிழ் சினிமாவில 21 வயசுல படத்தை டைரக்ட் பண்ணி லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடவும் செஞ்சாரு. இவர் டைரக்ட் பண்ண மன்மதன் வல்லவன் ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் தாங்க. நிறைய பேர் சொல்றாங்க சின்ன பசங்கள்லாம் டைரக்டர் ஆயிடுறாங்க, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் டேலண்ட் ஆனவங்கன்னு. ஆனா எஸ்டிஆர் அப்பவே 21 வயசுல டைரக்ஷன்ல களமிறங்கினாருன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டி டேலண்டடா இருக்காருல்ல, ஆமாங்க இவர் கெட்டவர் தான். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு நடிகனா ஒரு தமிழனா ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கறது போராட்டத்தில் கலந்துக்கிறது எஸ்டிஆர் தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுனாலும் ரியல் லைஃப்ல ஹீரோவா தாங்க இருக்காரு. காவிரி நீர் பிரச்சனைக்கு இவர் சொன்ன சொல்யூஷனை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனா பல பேரு எஸ்டிஆர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அவர் சொன்னதை செஞ்சாங்க. இதையும் நம்ம மறக்க கூடாதுங்க. ஒரு நடிகனா வந்தோமா நடிச்சோமான்னு இல்லாம ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறாருலங்க, ஆமாங்க அவர் கெட்டவர் தான். உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்குமே எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் பேசின டைலாக படத்துல மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லயும் ஃபாலோ பண்றவர் தான் எஸ்டிஆர். டேலண்ட் ஆனவங்க எங்க இருந்தாலும் அவங்கள மதிச்சு வாழ்த்துறதும் வாய்ப்பு கொடுக்கறதும் இவரோட பழக்கம்னே சொல்லலாங்க. இப்போ சினிமாவில சாதிச்சிருக்க யங் டேலண்ட்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு கிடைச்ச முதல் வாழ்த்து யாருக்கிட்ட இருந்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ்டிஆரோட பேரை சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறதும் யங் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுனாலயே, ஆமாங்க அவர் கெட்டவர் தான். எஸ்டிஆருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறதா சொன்னாங்க. அவரோட கரியரே அவ்வளோதான்னு சொன்னாங்க. படம் வேற அவருக்கு இல்லை, யாருக்குடா ரெட் கார்டு, எடுத்து பாருடா அவரோட ரெக்கார்டு. அவரோட ஃபேன்ஸ் என்ன நடந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்றத மட்டும் நிறுத்தவே இல்லைங்க. பொதுவா ஒரு சில ஹீரோஸ் படம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. அதே மாதிரி கண்டினியூஸா படம் பண்ணிட்டு இருந்த எஸ்டிஆர் சடனா காணாம போயிட்டாரு. அப்பயும் அவரோட ஃபேன்ஸ் அவரோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ படம் பண்ணியே ஆகணும், நாங்க அதை பார்த்தே தீரணும்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்த எஸ்டிஆர் நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம மேலே ஏன் இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு அடுத்தடுத்து படம் பண்ண ஆரம்பிச்சாரு. நடிகர் சங்கமே இவருக்கு சப்போர்ட் பண்ணாத நேரத்திலையும் எனக்கு எதுக்கு உங்க சப்போர்ட்டு, எனக்கு என்னோட ஃபேன்ஸ் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட்டுன்னு மாசா சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஃபேன்ஸை இவ்வளோ மதிக்கிறதுனால ஆமாங்க இவர் கெட்டவர் தான். இதெல்லாத்தையும் விட அவர் கெட்டவனா இருக்கிறதுனால தான் தப்பானவன்னா இந்த எஸ்டிஆர் தப்பானவனாவே இருந்துட்டு போறாருங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.